இப்போ நான் போடுறது கடகராசி கடக லக்னம். கடகராசி கடக லக்னக்காரங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தினசரி எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தினசரி இந்த ஓம் ஐயம் கிளீம் சோமாய நமக மந்திரம், ஓம் ஐயம் கிளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினசரி 108 முறை சொல்லிட்டு ஸ்ரீ துர்கா யந்திரம் சரிங்களா, இது நாட்டு வந்த கடையில் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்ரீ துர்கா யந்திரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நத்தைச்சூரி மூலிகை இந்த மூலிகையுடைய வேர் மட்டும் எடுத்து இந்த யந்திரத்தில் வச்சு பூஜை பண்ணாலும் சரி, இந்த வேற தனியாக நீங்கள் உங்கள் பாக்கியில் வச்சுக்கிட்டாலும் சரி, வச்சுக்கிட்டு மனசார இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஏட்டு சொட்டு காரியத்தடை விளக்கம். அதுக்கடுத்து கடகராசி கடக லக்கணத்துக்குண்டான தெய்வம் அப்படிங்கும்போது பால திருப்புர சுந்தரி அரக்கோணம். சப்போஸ் இங்கே அரக்கோணம் சென்னை சுற்று வட்டார பகுதியில் உள்ளவங்க இங்கே அரக்கோணம் போகலாம், அப்படி இல்லைங்கிறவங்க கன்னியாகுமரியே நம்ம பால திரிபுர சுந்தரி இருக்காங்க அங்கேயும் போகலாம். அதுக்கடுத்து ஒசூர் சுந்தரேஸ்வரரை வழிபாடு பண்ணலாம். ஒசூர் பக்கத்தில் இருக்கேன் சார் நான், இதே கடகராசி கடக லக்கணம் அப்படின்னா ஒசூர் சுந்தரேஸ்வரரை வழிபாடு பண்ணலாம். இப்போ என்ன சார் நைவேத்தியம் படைக்கலாம் அப்படின்னா, நைவேத்தியமாக நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை, முடிஞ்சால் தயிர் சாதம் கொஞ்சம் வச்சு நீங்கள் பண்ணலாம், அல்லது பால் சாதம் வச்சு நைவேத்தியம் படைச்சு இந்த யந்திரத்துக்கு நீங்கள் முறையாக தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணி எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பூஜை பண்ணி உங்கள் பரிசில் வச்சுக்கிறது நல்லது. இந்த தீட்டு காரியத்துக்குலாம் நான் போகிறேன் சார் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் எடுத்து வச்சுட்டு போயிடுறது நல்லது. இந்த யந்திரத்தை எழுதி தாயத்தை சுருட்டி சரிங்களா, சுருட்டித்தை ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு நீங்கள் அடைச்சி உங்கள் இடுக்குள்ளே கட்டிக்கிறது கழுத்தில் போட்டுக்கிறது சிறப்பு. அப்படி முடியாதவங்க இந்த யந்திரத்தை வெறும் பேப்பரில் நினச்சி எழுதி, துர்கா யந்திரத்தை பேப்பரில் நினச்சி வரைஞ்சி நீங்கள் உங்களுடைய பரிசில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை ஓம் ஐயம் கிளேம் சோமாய நமகங்கிறத 108 முறை தினசரியே சொல்கிறது நல்லது சரிங்களா, இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சப்போஸ் இங்கே போயிட்டு தெய்வம் கொடுத்துருக்கீங்களா சார், இங்கே போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த கிழமையில் போய் உங்கள் பேருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள், மாதத்தில் ஒரு நாள் இந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணுங்கள். அப்படி தரிசனம் பண்ண முடியலாட்டி சப்போஸ் இந்த தெய்வத்துடைய படத்தனாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க, படம்னாச்சும் வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் பார்த்து கும்பிடுங்க. அதே சின்ன பாக்கெட் சைஸில் கிடச்சதுன்னா கம்பல்சரி வாங்கி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரும். கடகராசி கடக லக்னத்துக்காரங்க இதை எளிமையான முறையில் பயன்படுத்திக்கலாம். இது மட்டும்